வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நத்தன் ஜான்சன். போடி நகரில் கம்பம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர் சட்டமன்ற திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு கேட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆற்றிய உரை. கலைஞர் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சிறு வயதிலேயே போராட்டம் நடத்தி காட்டியவர். அவர் மகன் ஆகிய நான் இன்று உங்களுக்கெல்லாம் பணியாற்றக்கூடிய கழக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள் என்று எடப்பாடி கூறினார். ஆனால் முதன் முதலில் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் ஓபிஎஸ் உடன் இருந்த 11 பேர்தான். அப்படியென்றால் இவர்கள்தான் டெபாசிட் வாங்க மாட்டார்கள். ஓபிஎஸ் பதவிக்காக நாடகம் நடத்தினார். இந்த நாட்டிற்கு உண்மையாக இருந்தாரா? ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருந்தாரா? ஓபிஎஸ் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது, உண்மை வேண்டும் என்று விசாரணை கமிஷன் வைத்தார். அந்த விசாரணை கமிஷனுக்கு இதுவரை ஆஜராகவில்லை. ஓபிஎஸ் முதல்வராக இருந்துள்ளார், துணை முதல்வராக இருந்துள்ளார். இந்த தொகுதிக்கு என்ன செய்துள்ளார்? எதுவுமே செய்யவில்லை. அவர் இந்த தொகுதியை விட்டு விரட்ட வேண்டும். போடிநாயக்கனூரில் ஒரு சிறிய அளவில் கூட தொழிற்சாலை ஏற்படுத்தவில்லை, வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கவில்லை. ஓபிஎஸ் போடி சட்டமன்ற தொகுதிக்கு மாம்பழக்கூடு தொழிற்சாலை ஏற்படுத்துவேன் என்றார். ஏற்படுத்தினாரா? குரங்கணி டாப் ஸ்டேஷன் பகுதியில் வாழும் மலைவாழ் மக்களின் காஃபி, மிளகு, பழப்பொருள்கள் போன்றவற்றை கொண்டு வருவதற்கு சாலை அமைத்துக் கொடுப்பேன் என்றார். சாலை அமைத்துக் கொடுத்தாரா? அதிமுகவிற்கு கடந்த 5 வருடங்களாக மக்களை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் உள்ள கோஷ்டி சண்டை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உள்ஒதுக்கீடு என்று ஒன்றை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அதை அமைதியாக ஓபிஎஸ் வேடிக்கை பார்த்தார். இப்பொழுது இந்த உள்ஒதுக்கீடு தற்காலிகமானதுதான் என்றும் ஓபிஎஸ் கூறுகிறார். இதனால் இன்று காலை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஸின் பேட்டி என்னை அதிர்ச்சியடைய வைத்தது என உடனடியாக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசினேன். முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் இல்லை, ஒதுக்கீடு நிரந்தரம் என்று கூறியுள்ளார். 6 தேதி ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் ஓபிஎஸ் அவர்கள் ஏமாறப்போகிறார். கொங்கு மண்டலம் வந்த பிரதமர், 2வது முறையாக பிரதமராக வந்துள்ள இவர் நிறைவேற்றிய திட்டங்களை பற்றி எதுவுமே கூறவில்லை. அடிக்கடி பிரதமர் வந்து போகட்டும், அவருக்கு கடந்த எம்பி தேர்தலையே தமிழகம் சரியான பாடம் புகட்டியது. இதுவரை ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவரே பிரதமர் தான் நாயகன் என்று கூறுகிறார். ஜல்லிக்கட்டு வந்ததற்கு இளைஞர்கள்தான் காரணம், அவர்கள் நடத்திய போராட்டம்தான் காரணம். பெரும்பாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு சொல்கிறது. தேர்தல் தொடங்கும் முன்பே திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினேன். தற்போது தேர்தல் சுற்றுப்பயணத்தில் உள்ளேன். இப்போது பார்க்கும்போது 234 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்றுதான் தோன்றுகிறது. தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார், தமிழகத்தில் அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் அதிமுக எம்பியாக செயல்படவில்லை, பிஜேபி எம்பியாக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த எம்பி லெட்டர் பேடில் அதிமுக தலைவர்கள் படமில்லை, மோடி படம்தான் உள்ளது. கலைஞருடைய மகன் ஸ்டாலின் சொன்னதைத்தான் செய்வான், செய்வதைத்தான் சொல்வான். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 3 வேளாண்மை சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் இன்று வரை விவசாயிகள் 125வது நாளாக போராடி வருகிறார். அதை மோடி தீர்த்தாரா? அதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னாரா இங்குள்ள அடிமை அரசு எடப்பாடி? அது பற்றி எதுவும் பேசினார்களா? இந்த லட்சணத்தில் எடப்பாடி நான் விவசாயி விவசாயி என்று பேசுகிறார். அவர் விவசாயி இல்லை, விசவாய்வு. திருவள்ளூர் மாவட்ட கிராம சபை கூட்டத்திற்கு சென்றபோது அங்கிருந்த விவசாயிகள் உங்கள் அப்பா கலைஞர் விவசாயிகளின் 7000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார் என்று கூறினார்கள். இப்பொழுது 10,000 கோடி ரூபாய் கடன் உள்ளது என்று விவசாயிகள் கூறினார்கள். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கடனை தள்ளுபடி செய்வேன் என்று கூறிய மறுநாளில் எடப்பாடி உடனே விவசாய கடனை தள்ளுபடி செய்தார். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்கிறான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஸ்டாலின் சொல்றதெல்லாம் எடப்பாடி செய்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு 30% அளவு 40% இடஒதுக்கீடு உயர்த்தப்படும், பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்கப்படும், டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும், பாலுக்கு 3 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும், மாணவர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்யப்படும், அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடம் 3.5 லட்சம் இடமாகும், இதனை படித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும், உங்களை காக்க உதயசூரியன், உயிரை காக்க மாஸ்க், எல்லோரும் வெளியில் கூட்டமாக வரும்போது மாஸ்க் போட்டு வாருங்கள், போடியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்,
குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். தமிழர்கள் கண்ணகி கோட்டம் சென்று கண்ணகியை வழிபடவும், இரு மாநில மக்களும் கண்ணகி கோட்டத்தில் கண்ணகியை வழிபட இரு மாநில அரசுகளும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். தமிழகம் 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போய்விட்டது. இதனால்தான் அடுத்து வரும் 10 ஆண்டு காலத்தில் ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்த கடந்த திருச்சி கூட்டத்தில் அறிவித்துள்ளேன். எல்லா வேட்பாளர்களுக்கும் ஓட்டு கேட்கும் நான் எனக்கு ஓட்டு இங்கு கேட்கிறேன். நான் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். போடியில் நான் ஏன் ஓட்டு கேட்கிறேன் என்றால், கொளத்தூரில் நான் இருப்பது எம்எல்ஏவாக ஆவதற்கும் இங்கு நான் கேட்பது முதலமைச்சர் ஆவதற்கும் ஓட்டு கேட்கிறேன் என ஸ்டாலின் தனது உரையை முடித்து கொண்டார்.